சைமா 2023 துபாயில் நடந்தது. சிறந்த இயக்குனருக்கான அவார்டு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விக்ரம் படத்துக்காக வாங்கினார். சைமாவில் ஒரு அப்டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அவருடைய இயக்கத்தில் அடுத்த படமான லியோ படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் கண்டினியூவாக வெளியாகிறதா இருக்குது. தினமும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் படக்குழுவினர் ப்ரமோஷனுக்காக ஒரு புது அப்டேட்ஸ் வெளியிட பிளான் பண்ணியிருக்கிறதா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சைமா அவார்ட்ஸில் தெரிவிச்சிருக்காரு. அக்டோபர் 19 லியோ படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ஃபஸ்ட் அப்டேட்ஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எத்தனை மணிக்கு அப்டேட்ஸ் வெளியிட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் வெளியிட போகிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. நடிகர் விஷாலோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி படத்தோட டே 1 வசூல் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 7.9 crore கலெக்டாக இருக்கிறதா நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போது ப்ரொடியூசர் அவர்கள் அஃபிஷியலாக மார்க் ஆண்டனி படத்தோட டே 1 வசூல் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த படம் 7.88 crore, கேரளாவில் 57 லட்சமும் கர்நாடகாவில் 60 லட்சமும் கலெக்டாக இருக்கிறதா அஃபிஷியலாக மார்க் ஆண்டனி படத்தோட ப்ரொடியூசர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பட் ஆனால் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்டாக இருக்குன்னு அஃபிஷியலாக தெரிவிக்கலை. இப்போதைக்கு நடிகர் விஷாலோட மார்க் ஆண்டனி படம் உலகம் முழுவதும் எஸ்டிமேட்டாக 9 கோடி கிட்ட கலெக்டாக இருக்குது. இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ப்ரொடியூசர் அவர்கள் தெலுங்கு கலெக்ஷனை தவிர்த்து மற்ற லாங்குவேஜோட அதர் ஸ்டேட் கலெக்ஷன் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காரு. விஷால் அவர்களுக்கு கெரியர் பெஸ்ட் ஓப்பனிங் படமாக மார்க் ஆண்டனி படம் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் 2 அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியிடுறதா இருக்காங்க. ஒன்று, ஜெயம் ரவியோட 30வது மூவியோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வெளியாகுது. MFF ப்ரொடக்ஷனோட புது மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இன்றைக்கி மார்னிங் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 2 அப்டேட்ஸும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அஃபிஷியலாக வெளியாகுது.